ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீடு கட்டுறதுக்கு என்னதான் விதவிதமான கல்லை பார்த்தாலும் புது புதுசாக ஒவ்வொரு கம்பெனியும் பிரிக்ஸ் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் சூப்பரான பிரிக்ஸை வச்சு சிவில் இன்ஜினியர் சதீஷ் மேனுவலாக கல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாரு. சைட்லேயே கல் ரெடி பண்ணி வீடு கட்டுறாரு. அந்த பிரிக் கம்ப்ரஸ்டு மட்டு எர்த்து பிளாக். அந்த பிரிக்கு எப்படி இருக்குது, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஸ்வர்ணபூமின்ற மனையில் தாங்க நடக்குது. சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் சதீஷ் அண்ணனாக பார்க்க வந்திருக்கோம். புது விதமாக ஒரு பிரிக்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிக்கை பற்றி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா. இப்போ நீங்கள் செய்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பற்றி சொல்லுங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்டு மட் எர்த் பிளாக், செம்மண் கோரி டஸ்ட்டு ப்ளஸ் சிமெண்ட்டோடு ஆட் பண்ணி இந்த செய்கிற பிளாக். இது வந்து வேணால் பிளாஸ்டிக்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக எக்ஸ்போஸ்டு தான். இது ப்ரீ கேஸ்ட் ஸ்டெப்ஸ், இது ஸ்டார் கேஸ்ட் ஸ்டெப்ஸ். இது நம்ம சென்ட்ரிங் அடித்து பார் பெண்டிங் பண்ணி அந்தமாதிரி ஒர்க்கெலாம் எதுவும் கிடையாது. ப்ரீ கேஸ்ட்டாக பண்ணிவிட்டு எடுத்து வச்சா கொஞ்சம் நம்மளுக்கு எஃபிஷியன்ஸாக இருக்கும் காஸ்ட் வைஸ். இது வந்து ஆஃப்டர் ப்ரீ கேஸ்ட். இது ஸோ இது வந்து 3.6 வித் நம்ம ஸோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு வீடாக பில்டிங் மாறும். இது வந்து ப்ரீ கேஸ்ட் ஸ்டெப்ஸ். ஸோ இது சென்ட்ரிங்கு பார் பெண்டிங் எல்லாம் கொஞ்சம் எஃபிஷியன்ஸாக இருக்கும் காஸ்ட். இது நம்ம டேரெக்டாக ப்ரீ கேஸ்ட் பண்ணி எடுத்து வைக்கிறோம். வந்து பாயிண்ட்னா அது ஒரு பாயிண்ட், எலக்ட்ரிக்கல் பாயிண்ட். ஸோ அது வந்து நம்ம இது வந்து பிளாஸ்டிக் இல்லை, ஃபுல்லாக எக்ஸ்போஸ்டு. ஸோ அதுக்கு நம்ம பிளாக்லேயே ஹோல்ஸ் பண்ணி கொண்டு போகிறோம் லைன். இப்போ எதுக்கு கட் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, எங்கே எங்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வருதோ ப்ளஸ் எக்ஸ்போஸ்டு எங்கே எந்தெந்த வேலை எக்ஸ்போஸ்டாக இருக்கோ அங்கே கட் பண்ணி பழுப்பு மேலே கொண்டு போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸு. இந்த வால் நம்மளுக்கு பிளாஸ்டிக் வர போகிறதில்ல, ஸோ ஃபுல்லாக எக்ஸ்போஸ்டு தான் இது. ஸோ அதுக்காக கீழே கல் வந்து ஹோல்ஸ் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு கல் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன சைஸோ யூனிஃபார்மாக. ஸோ நெக்ஸ்ட் கல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ், இந்தமாதிரி ஆல்டர்னேட்டாக போயிட்டுருக்கும். வீடியோ பார்த்தோம். மெட்டீரியல் கான்ட்ராக்டில் செய்கிறாங்களா லேபர் கான்ட்ராக்டில் செய்கிறாங்களா என்பதை அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். எம்எஸ் சிவில் இன்ஜினியரிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை சேர்த்து அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.